ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மேடேஸ் கிரேஷன் யூடியூப் சேனல் நம்ம வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸோட ஆன்சர்க்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இது வரைக்கும் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேட்ச் ஒன் பேட்ச் டூவோட ஆன்சர் ஆன்சருக்கு பார்த்துருந்தோம் அதே மாதிரி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டோட பேட்ச் பேட்சோட ஆன்சர்க்கு பார்த்துருவோம் ஸோ நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்துனா பேட்ச் டூவோட ஆன்சர் கீதை இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போயிருவோம் ஸோ வந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எழுதினா டூ அதாவது மதியம் மேலே வந்து தேர்வு எழுதினவங்களோட ஆன்சர்க்கே தான் இது ஸோ இதில் வந்து முதல் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தண்ணி தாவரத்தில் ஒரு எடுத்துக்காட்டி என்ற கேள்விக்கு வந்து அவங்க வந்து பூஞ்சைகள் என்ற விடையை கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஃபைனலாக வந்து அங்கே என்ன விடையை கொடுத்துருக்காங்கன்னா பூஞ்சைகள் அப்படி இல்லைனா வந்து ஆங்ஷோஸ்பிரம் ரெண்டுத்தில் வந்து நீங்கள் எதை வந்து நீங்கள் ஆன்சராக கொடுத்தாலும் உங்களுக்கு மார்க் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இரண்டாவது கேள்வி என்னென்னா குடிமையியல் பணித்தேர்வு முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு எது என்ற கேள்விக்கு வந்து இந்தியா என்ற தவறிலான விடையை கொடுத்துருந்தாங்க இப்போ சரியாகாத விடையை சொல்லிவிட்டு சைனா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மூணாவது கேள்வி என்னென்னா சர்க்கரை உற்பத்தியில் உலகில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது என்ற கேள்விக்கு வந்து நான்காவது இடம் என்று கூட்டிருந்தாங்க இப்போ வந்து சரியான விடையை வந்து இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க அதே மாதிரி பாபர்னவா என்ற நூல் எந்த மொழி இயற்றப்பட்டது என்ற கேள்விக்கு வந்து அரபு மொழி என்ற தவறுதலான விடையை கொடுத்துருந்தாங்க இப்போ துருக்கி என்ற சரியான விடையாக மாற்றிருக்காங்க அதே மாதிரி குப்தா வம்சத்தின் முதல் அரசர் டேஸ் ஆவார் என்ற கேள்விக்கு முதலாம் சந்த குப்தர் என்று தவறான விடை கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த விடையை மாற்றி ஸ்ரீ குப்தா என்று சரியான விடையாக மாற்றிருக்காங்க பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் காலத்தில் வறுமை ஒழிக்கப்பட்டு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கு வந்து ஆறாவது திட்டம் என்று தவறான விடையை கொடுத்துருந்தாங்க இப்போ அதை மாற்றி ஐந்தாவது திட்டம் என்று சரியான விடையாக மாற்றிருக்காங்க பாபர் தனது கடைசி போரில் டேஸுக்கே டேஸை எதிராக போரிட்டார் ஸோ யார் யாரை போரிட்டார் எதிராக போரிட்டார் என்ற கேள்விக்கு வந்து ராஜபுத்தர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தவறான விடியை கொடுத்துருந்தாங்க இப்போ சரியான விடியாக சொல்லிட்டு ஆப்கான ஆப்கானியர்களுக்கு வந்து எதிராக தான் போரிட்டார் என்ற கேள்விக்கான விடியாக கொடுத்துருக்காங்க இதோட வந்து ஏழு மொத்தமாக வந்து ஏழு கொஷின் தான் வந்து இவங்க வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க சேலஞ்ச் பண்ணுறதில் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இது மட்டும் இல்லை உங்கள் வந்து மொத்த வீடியோ கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது ஆனால் சேலஞ்சு பண்ணதில் வந்து ராங்காக இருந்தது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் ஒப்பினியன் ஒப்பினியன் என்ன சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஓகே யாஸ் தேங்க்யூ